வணக்கம். இன்று மார்ச் மாதம் 30ஆம் தேதி புதன்கிழமை. ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியல்டியின் செல்வா வெட்டிவேல் ஆதரவில் குட் ஈவினிங் கனடா .com தேசியம் நேஷன் .com ஆகிய இணையதளங்களின் இன்றைய கனேடிய செய்திகள். செய்தி தொகுப்பு தேசியம் சஞ்சிகை குழுமம். நாடளாவிய ரீதியில் 6வது கோவிட் அலை தவிர்க்க முடியாதது என நிபுணர்கள் கூறியுள்ளார்கள். ஒன்டாரியோ, கியூபெக் மாகாணங்கள் 6வது அலைக்குள் நுழைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்ட நிலையில் இது நாடளாவிய ரீதியில் பரவும் என கூறப்படுகிறது. முகமூடி கட்டுப்பாடுகள் உட்பட தடுப்பூசி தேவைகளுக்கான ஆதாரம் போன்ற கட்டுப்பாடுகளை சுகாதார அதிகாரிகள் நீக்கியதால் தொற்றின் அதிகரிப்பு தவிர்க்க முடியாதது என நிபுணர்கள் கூறியுள்ளார்கள். பொது சுகாதார விழிப்புணர்வை குறைத்தது மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுபவர்களின் அதிகரிப்புக்கு வழிசமைத்துள்ளதாக நிபுணர்கள் தெரிவித்துள்ளார்கள். ஒன்டாரியோ, கியூபெக், அல்பர்டா, பிரிட்டிஷ் கொலம்பியா ஆகிய மாகாணங்களில் தொற்றுக்கள் மீண்டும் அதிகரித்து வருவதாக கூறும் கழிவுநீர் பகுப்பாய்வு அறிக்கைகளை அதிகாரிகள் அண்மையில் வெளியிட்டுள்ளார்கள். 2 ஆண்டுகளுக்கு மேலாக தொற்றை எதிர்கொண்ட பின்னர் ஒன்டாரியோவில் உள்ள சில மருத்துவ வல்லுநர்கள் மாகாணம் 6வது அலைக்குள் நுழைந்துள்ளதாக கூறியுள்ளார்கள். ஒரு வாரத்துக்கு முன்னர் 2 வாரங்களுக்கு முன்னர் இருந்ததை விட இப்போது அதிகமான தொற்றின் எண்ணிக்கை உள்ளன என தொற்று நோய் நிபுணர் டாக்டர் ஐசாக் போகோக் நேற்று தெரிவித்திருந்தார். அடுத்த சில வாரங்களில் ஒன்டாரியோவில் மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்படுபவர்களின் எண்ணிக்கையை உன்னிப்பாக அவதானிக்க வேண்டுமெனவும் போகோக் கூறியுள்ளார். சில ஒன்டாரியோ பொது சுகாதார அதிகாரிகள் தொற்றின் அதிகரிப்பு குறித்து எச்சரிக்கை விடுவதுடன் தொடர்ந்தும் முகமூடி அணிவதை அறிவுறுத்தியுள்ளார்கள். நாட்டின் சில பகுதிகளில் இந்த வாரம் எரிபொருள் விலை குறையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த வாரம் ஒன்டாரியோ, கியூபெக், பிரிட்டிஷ் கொலம்பியா ஆகிய மாகாணங்களில் எரிபொருளின் விலை குறையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஒன்டாரியோ, கியூபெக் பகுதியில் எரிபொருளின் விலை இன்று 9% குறைவடைந்துள்ளது. டொரண்டோவில் இன்று எரிபொருளின் விலை லிட்டருக்கு 168.9% விற்பனையாகிறது. மொன்ட்ரியலில் எரிபொருளின் விலை லிட்டருக்கு 178.9% விற்பனையாகிறது. மேற்கு பகுதியில் எரிபொருளின் விலைகளில் பெரும் மாற்றங்கள் ஏற்படவில்லை. வான்குவரில் எரிபொருளின் விலை லிட்டருக்கு 190.9% குறைந்தது. வதிவிட பாடசாலைகளின் இறப்புகள் குறித்து விசாரணைக்கு பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ பல மில்லியன் டாலர் நிதியுதவியை இன்று அறிவித்துள்ளார். வதிவிட பாடசாலை இறப்புகள் குறித்து விசாரணை நடைபெற்று வரும் பிரிட்டிஷ் கொலம்பியா மாகாண வில்லியம்ஸ் லேக் முதல் குடியிருப்பு பிரதேசத்துக்கு இன்று பிரதமர் விஜயம் ஒன்றை மேற்கொண்டார். இந்த விஜயத்தின் போது வதிவிட பாடசாலை இறப்புகள் குறித்து விசாரணைக்கு மேலதிகமாக 2.9 மில்லியன் டாலர் நிதியுதவி பிரதமரினால் அறிவிக்கப்பட்டுள்ளது. குடியிருப்பு பாடசாலைகளின் கல்வி கற்றபோது பாதிக்கப்பட்ட முதல்குடி சமூகங்களின் உறுப்பினர்களுக்கு குணப்படுத்தலை தொடர இந்த நிதி உபயோகிக்கப்படவுள்ளது. இது இந்த ஆண்டின் ஆரம்பத்தில் மத்திய அரசால் வழங்கப்பட்ட 1.4 மில்லியன் டாலர் நிதி உதவியை விட கூடுதலான பங்களிப்பாகும். ஒன்டாரியோ மாகாண லிபரல் கட்சியின் தேர்தல் பிரச்சார உறுதிமொழிகள் கடந்த வார விடுமுறையில் வெளியாகியுள்ளன. லிபரல் கட்சியின் தலைவர் ஸ்டீஃபன் டெல் டூகா கடந்த சனிக்கிழமை டொரண்டோவில் நடந்த ஒரு நிகழ்வின் போது தனது கட்சியின் 2022 தேர்தல் உறுதிமொழிகளை வெளியிட்டார். பொருளாதார கண்ணியத்துக்கான திட்டம் என்ற தலைப்பில் வெளியான இந்த தேர்தல் பிரச்சார உறுதிமொழிகளில் குறைந்தபட்ச ஊதிய அதிகரிப்பு பிரதானமாக உள்ளது. ஆதரவாளர்கள் வேட்பாளர்களால் சூழப்பட்ட நிலையில் கட்சியின் தேர்தல் பிரச்சார உறுதிமொழிகளை டெல் டூகா வெளியிட்டார். முதல்வராக தேர்ந்தெடுக்கப்பட்டால் ஜனவரி மாதம் 1ஆம் தேதி 2023 ஒன்டாரியோவில் குறைந்தபட்ச ஊதியத்தை 1 மணி நேரத்துக்கு $16 உயர்த்த டெல் டூகா உறுதியளித்துள்ளார். ஒன்டாரியோ மாகாண சபை தேர்தல் ஜூன் 2ஆம் தேதி நடைபெறவுள்ளது. ஹோம் லைஃப் ஃபியூச்சர் எல்டிங் செல்வா வெட்டிவேல் ஆதரவிலான கனேடிய செய்திகள் நிறைவு பெறுகின்றன. எமது செய்தி தொகுப்பு வார நாட்களில் இரவு எமது யூடியூப் சேனலில் பதிவேற்றப்படும். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.